எல்லோருக்கும் வணக்கம். திரைக்களம் மற்றும் வாசக சாலை இணைந்து வழங்கும் வா வாட்ட சினிமா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட கடைசி நாள், 8வது நாள். இன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு சோகமாக தான் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடியுது. இந்த மாதிரி டெய்லி ஒரு 2 படம் 3 படம் தேட்டரில் வந்து பார்க்குற ஒரு சிறந்த அனுபவம், அது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுற ஃபீல் இருந்தாலும் கடைசி நாள் அப்படின்றப்போ அவங்க வந்து ரொம்ப நல்ல படங்களை வந்து கடைசி நாள் போடுவாங்க. குறிப்பாக வந்து லாஸ்ட்டு படம் வந்து ரொம்ப நல்ல படமாக போடுவாங்க. ஆனால் காலையில் வந்து நான் 2 படம் பார்த்துட்டேன். நான் மீதி இருக்கிற படங்கள்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே பார்த்துருந்ததுனால 2 படங்கள் இன்றைக்கி பார்த்தேன். அந்த 2 படங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். முதல் படம் கியோ விடாஸ் எய்டா. இந்த படம் வந்து 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் ஜஸ்மில்லா ஸ்பானிக். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்னியன் செர்ப ஆர்மி அவங்க வந்து பாஸ்னியாவில் இருக்க ஒரு பகுதியாகிய சிரிபிரினிக்கா அப்படின்ற பகுதியை வந்து கைப்பற்றிடுறாங்க. அந்த போர் சூழலில் யூஎனில் எய்டா அப்படின்ற ஒரு பெண் அவங்க வந்து டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கள அந்த போர்லேருந்து எப்படி காப்பாற்றுறாங்க, இல்லை காப்பாற்றுனாங்களா, இல்லை அதுலேருந்து என்னென்ன நடக்குது அப்படின்றதான் அந்த கதை. அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண்மணி, கணவன் மற்றும் 2 பசங்க இருப்பாங்க. இதுதான் அந்த குடும்பம். அந்த பாஸ்னியாவோட அவங்களோட அந்த சமகால பிரச்சனையை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி, ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்ம நாட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாதிரி இந்த இன்சிடெண்ட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிரிபிரினிக்கா மேசக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 8000 செர்பியன் முஸ்லீம் மக்களை வந்து ஆர்மி வந்து கொன்றிருக்கும். 25,000 மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் வந்து காணாமல் போயிடுவாங்க. இதுவரையும் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு வந்து தெரியாது. இந்த மாதிரி அரசியல் சூழலில் ஒரு ஆர்மி வந்து ஒரு பகுதியை கைப்பற்றிடுச்சு அப்படின்னா அவங்க அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதான் கதையாக இருக்கும். அந்த இந்த படத்தை பார்க்கும்போது, ஐயோ அடுத்து என்ன நடக்க போதோ, இவங்க என்ன பண்ண போகிறவங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ட்ராமா மற்றும் வார் வகையறா படங்கள் பார்க்கும் விரும்பியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த படம் நோ சாய்ஸ். இந்த படம் 2020 வெளிவந்துருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து ரெய்சா. இந்த படம் ஒரு ஈரான் நாட்டு படம். இந்த படம் இந்த ஃபெஸ்டிவல்லே வந்து நான் பார்த்த எல்லா ஈரான் நாட்டு படங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கதை அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபீமேல் சென்டர்டு படம் அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் இஷ்யூவை பற்றி. ஒரு ஹோம்லெஸ் பெண், அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பெண் லாயர் வந்து கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க. ஒரு பெண் டாக்டருக்கு எதிராக இந்த 3 கேரக்டருக்குள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த படம் பேசுவாங்க. இந்த படத்தில் வந்து கேமரா எயின் இரானி பண்ணியிருப்பார். இது ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். இந்த கேமரா ஒர்க்கில் 2 விஷயம் அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து கிளாசிக் அந்த ட்ராமாவில் வர மாதிரி ஐ கான்டாக்ட், ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஐ கான்டாக்டை வந்து தொடர்ந்து ஸ்க்ரீனில் வரும். இந்த விஷயம் வந்து அங்கங்கே படத்தில் வந்து போகும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து சடன் ஜூம் அந்த விஷயம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த 2 விஷயம் வந்து கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கதைன்னு பார்த்திங்கனாலே வந்து ரொம்ப இன்டென்ஸ்டு ட்ராமா அப்படின்னா சொல்லணும். ஆனால் ட்ராமான்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்லாம் இல்லை. இங்கே வந்து கோர்ட் ரூம் மாதிரி ஒரு வெல் எக்ஸ்போஸ்டு கோர்ட் ரூம் மூவி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு 20% படத்தோட சீன்ஸ்லாம் வந்து அந்த கோர்ட் ரூமை பேஸ் பண்ணி தான் நடக்கும். இந்த படம் பார்க்கும்போது இதுவும் வந்து சமகால பிரச்சனை தான் வந்து பேசுது. இந்த படத்துலையும் என்ன பேசுகிறாங்கன்னா, ஹோம்லெஸ்ஸுக்கு வந்து தன்னோட ரைட்ஸ் என்னன்னே வந்து தெரியலை அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அதை பயன்படுத்தி அந்த பெண்களெல்லாம் வந்து இவங்க எப்படி ஏமாத்துறாங்க, அந்த சொசைட்டியில் அவங்க வந்து எப்படி ஏமாத்துறாங்க, வாடகை தாயாகவும் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்காமல் அவங்கக்கிட்டேருந்து எப்படி பறிக்கிறாங்க அப்படின்றதான் அந்த படத்தில் ரொம்ப காட்டியிருப்பாங்க. இந்த இயக்குனரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படத்தை முழுக்க நான் எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இயக்குனரோட அவங்க அப்பா அந்த ஹோம்லெஸ் ஹியூமன் ரைட்ஸுக்காக தன்னோட வாழ்நாள் முழுக்க வந்து வேலை பார்த்துருப்பார். இப்போ இந்த படம் வந்து ஒரு ட்ராமா நீ விரும்பி அப்படின்னு நீ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அத கண்ணில் காட்டுதின்ற சினிமாதான்.